ஐம்பதாண்டு விழாவில் வந்து நான் பேசின ஒரு விஷயம் வந்து அது வந்து கொஞ்சம் சர்ச்சையாக இருக்குது. 71 வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இது வந்து அவுட்லுக் ஹிந்து குரூப், இது வந்து 2017 இதில் எழுதியிருக்காங்க. 71 சேலமில் வந்துட்டு அந்த ஊர்வலத்தில் வந்து ராமர் சீதை அது வந்து உருவமைகள் வந்து உடையில்லாமல் செருப்பு மாலை அணிச்சு அது வந்து உருவத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி இதிலே வந்துருக்கு. இல்லாத விஷயம் மட்டும் தான் அவங்க சொல்லலை, கற்பனையாக மட்டும் சொல்லலை, மற்றவங்க சொன்னது தான் இதில் வந்தது தான் நான் சொல்லியிருக்கேன். அண்டு லக்ஷ்மணன் அந்த தர்ணியில் அங்கே வந்து தர்ணா பண்ண அந்த லக்ஷ்மண சார் அவர்கள் அவர்களும் வந்து அது வந்து ஊர்ஜிதப்படுத்திருக்காங்க. ஸோ நான் வந்து இல்லாத ஒன்று சொல்லியிருக்கேன்னு சொல்லி சர்ச்சையாகிட்டுருக்கு. நான் இல்லாத ஒன்றும் சொல்லலை, நான் கேள்விப்பட்டது இந்த மாதிரி மேகஸ் எழுதுறது தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்கணும், வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, நம்ம இப்போ கேட்க முடியாது, வருத்தத்தை தெரிவிக்க முடியாதுன்னு சொல்லி தாழ்மையோடு சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் வீட்டை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய அரசியல் வருகைக்கான ஒரு பயத்தை வந்து அவங்க முன்னோக்கி அப்படி நடத்துகிறாங்களா? இது அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். இல்லை சார், இப்போ திருமாவளவன் உட்பட்ட அவங்க கூட சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன கருத்து வந்து தவறான கருத்து. நான் இப்போ சொல்லிட்டேன், இப்போ சொல்லிட்டேன் நான் கிளியர் பண்ணிட்டேன் இது ஆல்ரெடி ஸ்டாக் கிளியராக இருக்கு, அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மேக்சின்ஸ் எழுதியிருக்காங்க, அது கிளியர் பண்ணிட்டேன். காலகட்டத்தில் பொது வாழ்வில் இருந்தவங்க கூட அந்த சிச்சுவேஷனில் இருந்தவங்க கூட இதை வந்து மறுத்து அவங்க வந்து ஆதாரத்தோட பல விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களை கொடுத்துட்டு தான் வராங்க. எனக்கு நீங்க அவுட்லுக் பத்திரிகைன்னு ஒன்று காட்டுறீங்க, அவங்க வந்து அன்னைக்கு களத்தில் இருந்தவங்க சொல்லிட்டு அவங்க அவங்களோட ஆதாரத்தை கொடுக்குறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? நான் பார்த்தது நான் சொல்றேன், அவங்க பார்த்தது அவங்க சொல்றாங்க. அதாவது மூட நம்பிக்கை எதிர்த்து பேரணி நடத்தின நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் வந்து செருப்பு வீசினாங்க அப்படின்றாங்க. அதாவது வரலாற்றை ரஜினி மாத்தி பேசுறாரு அப்படின்ற கருத்து திராவிடர் விடுதலை கழகத்தால முன்வைக்கப்படுது. பத்தி இப்ப கிளியரா சொல்லிட்டேன், இப்போ நீங்களே கிளறீங்க. சரி, சில வந்து அதிருப்தியான சில சம்பவங்களை வந்து மறுபடியும் நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது. இது வந்து மறக்கக்கூடிய சம்பவம் இல்லை, ஆனா மறக்க வேண்டிய சம்பவம். ஓகே.